நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அவன் இல்லாமல் எவ்வளோ அழகாக செய்யலான்ட்டு எவ்வளோ ஈஸி கூட நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா கேக்குன்றதுனால நான் ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2 பனானா சேர்த்துக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப பழுத்துட்டு இருந்துச்சு, பழுத்த பனானா எடுத்தங்கனாக்கா அந்த ஃப்ளேவரு நம்மளால் நல்லா உணர முடியும். பசங்களுக்கு தெரியாது இது பனானா ஆட் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃப்ளேவர் வரும், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கங்க வியூவர்ஸ். இது ப்ரௌன் சுகரு, கோகோ பவுட்ரு, 1 கப்பு மைதா, சாக்கோ சிப்ஸு, வெனிலா எசன்ஸு, வெஜிடேபிள் ஆயிலு, கொஞ்சம் 1 கப்பு மில்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ அந்த கட் பண்ண பனானாவை மிக்சி ஜாரில் போட்டு, கூடவே அந்த ப்ரௌன் சுகரையும் போட்டு, கூடவே அந்த ஆயிலையும் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு தோசை இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். வந்தோடனே அந்த கலவையை ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ஸ் இல்லைங்களா, எல்லாம் ஈரமான பொருட்கள். இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் 1 கப்பை தான் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 1 கப்பையே யூஸ் பண்ணுங்கள். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். நல்ல டெக்ஸ்சருக்கு கொண்டு வரணும், நல்லா கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் க்ளீனாக நம்ம பேட்டரை அழகாக ஒரு டெக்ஸ்சருக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், அந்த வெட்டு கூட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேரும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கலக்கி கலக்கி, அப்போ தான் அந்த லம்ஸ் வராமல் கட்டி கட்டி ஆகாமல் கரெக்டாக நம்ம கொண்டு வர முடியும், சரிங்களா வியூவர்ஸ்? நான் எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணல, ஹேண்ட் பிளெண்டர் வச்சே பண்ணேன். ரொம்ப அருமையாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தி வரும். பாருங்கள், எல்லாம் கலக்கிட்டு அந்த பாலெல்லாம் ஊற்றிட்டேன், எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த சாக்கோ சிப்ஸு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்டாக ஊற்றிருக்கேன், அதை ஊற்றி கொஞ்சம் கலக்கிடுங்க, நல்லா கலக்கி விடுங்க. இப்போ அந்த சாக்கோ சிப்ஸை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம்ஸ், 65 ரூபீஸ் தான். இந்த கேக்கு ஃபுல்லாக தயாரிக்கிறதுக்கே எனக்கு 100 ரூபீஸ் ஆயிருக்கும் வியூவர்ஸ், அவ்வளோதான். 100 ரூபீஸில் நான் 1/2 கேஜி கேக் வீட்லேயே சமைச்சேன்ற ஒரு திருப்தி வேறு. சரிங்க, இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, நம்ம குக் பண்ண போகலாம், பேக் பண்ண போகலாங்களா? நான் கேக் டின்னு வீட்டில் இருந்த பாத்திரத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 பட்டர் பேப்பரை போட்டுட்டு அது மேலே பட்டரை தடவி விட்டுட்டேன். இப்போது அந்த பேட்டரை வந்து அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த டைமில் அந்த பாத்திரம், ஏதாவது ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 1-5 நிமிஷம் ஸ்டவ்வில் வைங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிங்கனாக்கா நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். நல்ல ஒரு குழு குழுக்குங்க, அது நல்லா செட் ஆகட்டும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா ப்ரீஹீட் பண்ணி, இப்போது அது உள்ள ஒரு கிண்ணத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, கிண்ணத்தை ப்ளேஸ் பண்ணிட்டு அது மேலே நான் ஒரு கேக் பேட்டரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த லிட்டை மூடிட்டு கரெக்டாக 30-35 மினிட்ஸ் விட்டேங்க. நல்ல அழகாக குக் வந்துடுச்சு, நல்லா பொங்கி ரொம்ப அழகாக, நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் 15 மினிட்ஸ் ஒரு வாட்டி நான் குத்தி பார்த்தேன், அது மாவாக இருந்தது. இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ் ஆனவுடனே நல்லா வந்துடுச்சு. நான் 1 ஸ்போக்கை போட்டு பார்த்து பாருங்கள், ஒன்றுமே ஒட்டவே இல்லை.
ரொம்ப அழகா வந்திருக்கு இப்போ இத வந்து ஒரு ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இது ப்ளைனா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இருக்கு இல்லீங்களா அதை வந்து மேலே போட்டுட்டு மீதி இருக்கிற சாக்லேட் சிப்ஸை மேலே தூவி விட்டுட்டேன் ரொம்ப அழகாக வந்தது டேஸ்டாகவும் இருந்தது வியூவர்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு சாஃப்டாகவும் இருந்தது ரொம்ப யம்மியாகவும் இருந்துச்சுங்க வியூவர்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ